தனது மகள் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் புகார் கொடுக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அப்ப காவல்துறை ஆய்வாளர் இல்லை, அங்கிருந்த ஹெட் கான்ஸ்டபிள் வந்து அவங்கள சேர் போட்டு உட்கார சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு காவல்துறை ஆய்வாளர் கண்ணதாசன் அங்கே வந்திருக்காரு. வந்துட்டு இவங்க சேர்ல உட்காந்தவங்கள எதுக்கு அக்யூஸ்டுகளுக்கு சேர் போட்டிருக்கீங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்கள இது பண்ணிட்டு அவரை அடிச்சிருக்காரு கார்த்தின்னு ஒருத்தர், அவங்க குடும்ப நண்பர் ஒருத்தரை. அதே மாதிரி அந்த இறந்து போன பொண்ணு தற்கொலை செய்து கொண்ட பொண்ணோட தாய் மாமாவையும் தகாத வார்த்தைகளால் திட்டி காதில் அடிச்சிருக்காரு. அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் காது சரியா கேட்காம மந்தமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய அம்மாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ராத்திரி அவங்க ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு போன அவங்கள காவல்துறை ஆய்வாளர் கடுமையா பேசியிருக்காரு. ரொம்ப தகாத வார்த்தைகள்னால அவங்க ஏற்கனவே 2 வருஷத்திற்குள்ள அந்த தாய் கணவரை இழந்திருக்காங்க, அவங்க அம்மாவை இழந்திருக்காங்க, இப்ப குழந்தையை இழந்துட்டு அவங்க நிக்கிறாங்க. அவங்கள தகாத வார்த்தைகளால பேசுறது மட்டும் இல்லாம உங்க மூலமா தான் யாராவது குற்றவாளிகள் இதை செஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு மனித தன்மை உள்ள காவல்துறை அதிகாரி சொல்றது கிடையாது. அதற்கப்புறம் அவங்கள சேர் போட்டு உட்கார சொன்ன ஹெட் கான்ஸ்டபிள் அவரோட போனை வாங்கி வச்சுட்டு அவரை வெளியில தாட்டி விட்டுருக்காங்க. ஒரு நைட் ஃபுல்லா வந்து அவங்க ஸ்டேஷன் அவங்க அவங்களோட அந்த பெண்ணுடைய அம்மா அவங்களுடைய தோழி இந்த 2 பெண்கள் உட்பட அந்த குடும்ப நண்பர் அவங்க தாய் மாமா எல்லாருமே வந்து ஒரு நைட் ஃபுல்லா வந்து இருந்திருக்காங்க ஸ்டேஷன்ல. 6 மணிக்கு மேல 2 பெண்களை பாதிக்கப்பட்டவங்களை அந்த அவங்க பெத்த பெண் வந்து பிணமா வந்து இருக்கிற ஒரு சூழல்ல எந்த காவல்துறை அதிகாரி இவ்வளவு மோசமா நடந்துக்குவாங்க? இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தை குடும்பம் புகார் கொடுக்க போனதற்கே காவல்துறையில இருக்கிற ஒரு ஆய்வாளர் இவ்வளவு கொடுமையா நடந்துக்குவார் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி நாங்க இவர்னாலதான் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போவாங்க? எந்த பெண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு காவல்துறையில இவ்வளவு கொடுமைகள் நடந்தா எந்த பெண்ணால போய் புகார் கொடுக்க முடியும்? உடனடியாக காவல்துறையில இவ்வளவு நடந்திருக்கு. இந்த நேரத்துல காவல்துறை மிக நிச்சயமாக அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணி விசாரணைக்கு உத்தரவிட்டு நிரந்தரமா பணி நீக்கம் செய்திருக்கணும். ஆனா காவல்துறை அவர்கள் வந்து தற்காலிக அவரை வந்து காத்திருப்பு பட்டியல வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு காத்திருப்பு பட்டியல வச்சிருக்கக்கூடிய குற்றம் கிடையாது. அதனால உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் தலையிட்டு அந்த காவல்துறை அதிகாரி உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணும், அவர் மேல உரிய சட்டப்படி FIR பதிவு பண்ணி அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். நான் இது தொடர்பாக காவல்துறை கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட நேரத்தே பேசியிருக்கேன். இந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. விரைவில் அவர்களை பிடிச்சிருவோம் உறுதி கொடு. தனது மகள் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் புகார் கொடுக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. அப்ப காவல்துறை ஆய்வாளர் இல்ல, அங்கிருந்த ஹெட் கான்ஸ்டபிள் வந்து அவங்கள சேர் போட்டு உட்கார சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு காவல்துறை ஆய்வாளர் கண்ணதாசன் அங்க வந்திருக்காரு. வந்துட்டு இவங்க சேர்ல உட்காந்தவங்கள எதுக்கு அக்யூஸ்டுகளுக்கு சேர் போட்டிருக்கீங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவங்கள இது பண்ணிட்டு அவரை அடிச்சிருக்காரு கார்த்தின்னு ஒருத்தர், அவங்க குடும்ப நண்பர் ஒருத்தரை. அதே மாதிரி அந்த இறந்து போன பொண்ணு தற்கொலை செய்து கொண்ட பொண்ணோட தாய் மாமாவையும் தகாத வார்த்தைகளால திட்டி காதில் அடிச்சிருக்காரு. அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் காது சரியா கேட்காம மந்தமா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய அம்மாவை ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ராத்திரி அவங்க ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. ஸ்டேஷனுக்கு போன அவங்கள காவல்துறை ஆய்வாளர் கடுமையா பேசியிருக்காரு. ரொம்ப தகாத வார்த்தைகள்னால அவங்க ஏற்கனவே 2 வருஷத்திற்குள்ள அந்த தாய் கணவரை இழந்திருக்காங்க, அவங்க அம்மாவை இழந்திருக்காங்க, இப்ப குழந்தையை இழந்துட்டு அவங்க நிக்கிறாங்க. அவங்கள தகாத வார்த்தைகளால பேசுறது மட்டும் இல்லாம உங்க மூலமா தான் யாராவது குற்றவாளிகள் இதை செஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு மனித தன்மை உள்ள காவல்துறை அதிகாரி சொல்றது கிடையாது. அதற்கப்புறம் அவங்கள சேர் போட்டு உட்கார சொன்ன ஹெட் கான்ஸ்டபிள் அவரோட போனை வாங்கி வச்சுட்டு அவரை வெளியில தாட்டி விட்டுருக்காங்க. ஒரு நைட் ஃபுல்லா வந்து அவங்க ஸ்டேஷன் அவங்க அவங்களோட அந்த பெண்ணுடைய அம்மா அவங்களுடைய தோழி இந்த 2 பெண்கள் உட்பட அந்த குடும்ப நண்பர் அவங்க தாய் மாமா எல்லாருமே வந்து ஒரு நைட் ஃபுல்லா வந்து இருந்திருக்காங்க ஸ்டேஷன்ல. 6 மணிக்கு மேல 2 பெண்களை பாதிக்கப்பட்டவங்கள அந்த அவங்க பெத்த பெண் வந்து பிணமா வந்து இருக்கிற ஒரு சூழல்ல எந்த காவல்துறை அதிகாரி இவ்வளவு மோசமா நடந்துக்குவாங்க? இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்தை குடும்பம் புகார் கொடுக்க போனதற்கே காவல்துறையில இருக்கிற ஒரு ஆய்வாளர் இவ்வளவு கொடுமையா நடந்துக்குவார் அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி நாங்க இவர்னாலதான் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போவாங்க? எந்த பெண்ணுக்கு வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு காவல்துறையில இவ்வளவு கொடுமைகள் நடந்தா எந்த பெண்ணால போய் புகார் கொடுக்க முடியும்?
உடனடியாக காவல்துறையில இவ்வளவு நடந்திருக்கு. இந்த நேரத்துல காவல்துறை மிக நிச்சயமாக அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணி விசாரணைக்கு உத்தரவிட்டு நிரந்தரமா பணி நீக்கம் செய்திருக்கணும். ஆனா காவல்துறை அவர்கள் வந்து தற்காலிக அவரை வந்து காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு காத்திருப்பு பட்டியலில் வச்சிருக்கக்கூடிய குற்றம் கிடையாது. அதனால உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர் தலையிட்டு அந்த காவல்துறை அதிகாரி உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணும். அவர் மேல உரிய சட்டப்படி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும். நான் இது தொடர்பாக காவல்துறை கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட நேரத்தே பேசியிருக்கேன். இந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. விரைவில் அவர்களை பிடிச்சிருவோம் உறுதி கொடுத்து